என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, பாயில்ட் எக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், இது வந்து 1/2 கிலோ மட்டன். இதை வந்து ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சிக்கனும் மட்டனும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனில் 5-6 பீஸ் வந்து நாளைக்கு எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கு மட்டும் கணக்காக்கி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து மசாலா போட்டுடலாம். இதை வந்து குக்கரில் வச்சிடலாம். மட்டனை குக்கரில் மட்டனை போட்டாச்சு. இதுக்கு 2 டீஸ்பூன் வந்து தயிர் இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு கல் உப்பும் சேர்த்துக்கிடுங்க. இதில் தண்ணி ஒன்றும் விட வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வந்து இதில் கீ சேர்க்க போகிறோம். அது ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருங்க. ஸ்பைசஸ் வெடித்ததும் 2 வெங்காயம் இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வெங்காயத்துக்கு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் வந்து இதில் சேர்க்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டை வந்து அரைச்சி சேர்த்துக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற போது நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. மல்லி இலை, புதினா இலை இந்த வெங்காயத்தில் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இதில் வேக வச்ச மட்டனை இதில் தட்டி விட போகிறேன். தட்டி நல்லா கிளறி விடுங்க. 2 டீஸ்பூன் வந்து தயிரும் எடுத்து வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்கிடுங்க. இதில் காரத்துக்கு நான் வந்து 1/5 பச்சை மிளகாய் குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கறி மசாலா வந்து 10 ரூபா பாக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலா இதில் சேர்க்கலாம். காரம் தேவைப்பட்டால் 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிடுங்க. நான் அது சேர்க்கலை. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியமாக வச்சுருக்கோங்க. மஞ்சத்தூள் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். மஞ்சத்தூள் நம்ம மட்டனில் சேர்த்துருக்கோம், அதனால் அது போதும். இப்போ மூடி விட்டுக்கலாம். ஒரு மீடியமாக வச்சு 1/2 கிலோ தாவூத் அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ரைஸுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வந்து கடல உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மல்லி இலை, புதினா இலை வந்து போட்டுக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், இந்த ஃப்ளேவர் அதில் இறங்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டு விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/4 பாகம் ரைஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மட்டன் வந்து கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா வடிகட்டிட்டு ரைஸ் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுருலாம். இப்போ இதில் வந்து மல்லியில் வந்து தூவிக்கிடுங்க. இப்போ கேஷ்யூ நட்டும் ஆனியனும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுடலாம். இப்போ தம் போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் ஜூஸ் வந்து எடுத்துருக்கேன். இந்த ரைஸில் தண்ணி எல்லாம் சைடோரமாக விடுங்க. 1/2 கப் இதில் விட்டுக்கிடுங்க. அப்போ ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மீடியமாக வச்சு நம்ம தம் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வெயிட் ஏதாவது எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நான் வந்து அரிசி வடித்து அந்த தண்ணியை தான் எடுத்து இதில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற தம் போட்டதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுக்கு சைடிஷ்டாக வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சிக்கனை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகா பொடி போடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரத்தூள் போடலாம். 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம்.
ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்க்கலாம். சில்லி சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆதி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிடுங்க. மசாலா நல்லா பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிறேன், மூடி வைக்கிறேன். மசாலா நல்லா பிடிச்சிடுச்சு. இப்போ இதில் ஆனியன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அது கூட ஆயில் விட்டு இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீஃபஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு விடுங்க. அப்போ நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். பார்த்துருக்குறோம், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.